ஹரி ஓம் அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஐந்து கவிதை பேழை தலைப்பு நீதி வெண்பா எழுதியவர் காபா செய்கு தம்பி பாவலர் நுழையும் கற்றவர் வழி அரசு செல்லும் என்கிறது சங்க இலக்கியம் தோண்டும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்கிறது திருக்குறள் கல்வியை போற்றுவதை புறநானூற்று இருந்து தற்காலம் வரை தொடர்கின்றனர் தமிழர் பூக்களை நாடி சென்று தேன் பருகும் வண்டுகளைப் போல நூல்களை நாடி சென்று அறிவு பெற வேண்டும் எப்படி வண்டுகள் மலர்களை தேடி தேன் உண்ண செல்கிறதோ அதுபோல போல நூல்களை தேடி நாம் சென்று அறிவு பெற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ கல்வியை போற்றுகின்றார்கள் தமிழர்கள் இன்று வரை கல்வியை கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படி ஒரு கல்வியை போற்றக்கூடிய ஒரு பாடலைதான் நம்ம இப்போ இங்க பார்க்க போறோம் அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வியொன்றே போற்று அப்போ அருளை பெருக்கி நமக்கு அருளை பெருக்கி அறிவை திருத்தி அறிவை சீராக்கி மருள் அப்படின்னா மயக்கம் அறியாமையை போக்கி மயக்கத்தை அகற்றி மதி மதினா அறிவு தெருளை அப்படின்னா தெளிவு அப்போ அறிவுக்கு தெளிவு தந்து அறுத்துவதும் இப்போ தந்து ஆவிக்கு நம்முடைய உயிருக்கு அருந்துணையாய் உயிருக்கு அரிய துணையாய் இன்பம் பொருத்துவதும் இன்பம் சேர்ப்பதும் கல்வி ஒன்றே அதனால கல்வியை நாம் போற்ற வேண்டும் அப்படின்னு செய்கு தம்பி பாவலர் சொல்றார் இப்போ இந்த பாடல் நமக்கு மனப்பாட பாடல் அதனால திரும்ப மறுபடியும் இந்த பாடலை பார்க்கலாம் அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி ஒன்றே போற்று இன்னொரு முறை பார்க்கலாம் அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் என்றே போற்று பாடலின் பொருள் அருளினை பெருக்கி அறிவை சீராக்கி மயக்கம் அகற்றி அறிவுக்கு தெளிவு தந்து உயிருக்கு அரிய துணையாய் இன்பம் சேர்ப்பது கல்வியே ஆகும் எனவே அதை போற்றி கற்க வேண்டும் ஏன் கல்வி கற்க வேண்டும் அப்படின்ற காரணத்தையும் இவர் சொல்லியிருக்கார் அப்போ நம்மளுடைய மயக்கத்தையெல்லாம் அகற்றி நமக்கு தெளிவு தரக்கூடியது நமக்கு உயிருக்கு துணையாக இருக்கக்கூடியது நமக்கு இன்பம் சேர்ப்பது கல்விதான் அதனால அந்த கல்வியை நம்ம போற்றி பாதுகாக்கணும் அப்படின்றதையும் இவர் சொல்லியிருக்கார் இந்த பாடல் நமக்கு மனப்பாட பாடல் இன்னொரு முறை எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம் அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வியொன்றே போற்று அடுத்தது என்றால் நூறு இப்ப ஒருவர் ஒருவரது புலமையையும் நினைவாற்றலையும் நுண்ணறிவையும் சோ சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் நூறு செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளித்தலே சதாவதானம் அப்படின்னு சொல்றாங்க இங்க அடுத்தது நூல்வெளி சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கிய சேகு தம்பி பாவலர் இவரும் ஒரே நேரத்தில் நூறு செயல்களை செஞ்சிருக்கார் தான் இவருக்கு இந்த பட்டத்தை கொடுத்துருக்காங்க சதாவதானம் அப்படின்னு இவரோட காலம் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்குலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை கன்னியாகுமரி மாவட்டம் இதழாக்குடி என்னும் ஊரை சேர்ந்தவர் பதினைந்து வயதிலேயே செய்யுள் என்றும் திறன் பெற்றவர் சீராபுரணத்திற்கு உரை எழுதியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மார்ச் பத்தாம் நாளில் சென்னை விக்டோரியா அரங்கில் அறிஞர் பலர் முன்னிலையில் நூறு செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி என்னும் என்று பாராட்ட பெற்றவர் இப்போ சதாவதானி அப்படின்னா நூறு செயல்களை ஒரே நேரத்துல செய்யக்கூடியவங்க இவர் நினைவை போற்றும் வகையில் ஏரளாக்குடியில் மணிமண்டபமும் பள்ளியும் உள்ளது இவரது அனைத்து நூல்களும் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன அரசுடைமையாக்க மாத்திட்டாங்க அடுத்தது இந்த பாடல் நமக்கு மனப்பாடம் இந்த பாடலை மனப்பாடம் செய்து தேர்வு எழுதி பார்க்கணும் அதோடு சில வினாக்களும் நான் தர்றேன் அதையும் நீங்க படிச்சு தேர்வுழுதி பார்க்கணும் நன்றி மொழிபெயர்ப்பு கல்வி உரைநடையிலிருந்து ஒரு நெடுவினா கொடுத்திருக்கேன் இந்த நெடுவினாவை நீங்க படிச்சு தேர்வு எழுதி பாருங்க அதோட மனப்பாட பாடலையும் நீங்க தேர்வு எழுதி பார்க்கணும் தமிழின் இலக்கிய வளம் கல்வி பிற மொழிகளில் உள்ள இலக்கிய அறிவியல் கருத்துகள் பிற துறை கருத்துகள் தமிழுக்கு செழுமை மேற்கொண்ட குறிப்புகளை கொண்டு செந்தம் செம்மொழி தமிழுக்கு வளம் சேர்க்கும் மொழிபெயர்ப்பு க கலை என்ற தலைப்பில் வார இதழ் ஒன்று கட்டுரை எழுதுக முன்னுரை உலகில் தோன்றி வளர்ந்த மொழிகள் பலவாயினும் நிலைத்து வாழும் தகுதி பெற்றன சிலவே ஆகும் தமிழ் தொன்மையானது என்பதை கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்தகுடி என்னும் பாடல் அடிகள் பறைசாற்றுகின்றன நமது தாய்மொழியாம் தமிழில் இல்லாத செல் சொல் வளமும் கருத்து வளமும் இல்லை அடுத்தது தமிழின் இலக்கிய வளம் வாழ்வுக்கே இலக்கணம் வகுத்த வண்டமிழ் மொழியில் பழந்தமிழர் வாழ்வை படம் பிடித்து காட்டும் வளமான இலக்கியங்களுக்கு குறைவில்லை பத்து பாட்டு எட்டு தொகை கீழ் கணக்கு ஐம்பெரும் காப்பியம் ஐஞ்சிறு காப்பியம் போன்றன தமிழின் பெருமையை பறைசாற்றுகின்றன பன்னிரு திருமுறைகள் நாலாயிர திவ்ய பிரபந்தங்கள் பக்தி மனம் பரப்புகின்றன நல்வழி மூதுரை உலக நீதி கொன்றைவேந்தன் நீதி வெண்பா போன்றன நீதி நெறி காட்டும் வழிகாட்டிகளாய் விளங்குகின்றன மகாபாரதம் கம்பராமாயணம் தேம்பாவணி சீராபுராணம் போன்றன தமிழ் கனிகலன்களாய் திகழ்கின்றன அடுத்தது கல்வி மொழி தமிழ் மொழியில் இல்லாத சொல்வளம் இல்லை தமிழ் மொழியை கற்றவர்கள் தமிழிலேயே ஏத்துறையை பற்றியும் கற்றுக்கொள்ளும் அளவிற்கு தமிழ் மொழி கல்வி மொழியாக விளங்குகிறது மற்ற மொழியினருக்கும் தமிழை கற்கும் ஆவலையும் தமிழ் மொழி கொடுக்கின்றது பிற மொழிகளில் உள்ள இலக்கிய வளங்கள் பிற மொழிகளில் உள்ள இலக்கிய வளங்களை மொழிபெயர்ப்பின் மூலம் தன்வயப்படுத்தியதனால் தன்வயப்படுத்தியதா தான் நாம் பல கலைஞர்களை நம் அடையாளம் காண முடிந்தது அவ்வரிசையில் பார்த்தால் கம்பராமாயணத்தின் மூலம் கம்பரையும் வெள்ளி பாரதம் வழியாக வெள்ளிபுத்தூராரையும் மனோன்மணியம் வழியாக சுந்தரனாரையும் சீராபுராணம் வழியாக புலவரையும் தேம்பாவணி மூலமாக வீரமாமணி நம்மால் அடையாளம் காண முடிந்தது அறிவியல் கருத்துகள் தமிழ் மொழியில் உள்ள அறிவியல் சிந்தனைகளும் அறிவியல் கோட்பாடுகளும் மழைக்கு வைப்பவை டார்வின் கூற்ற இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே தொல்காப்பியர் குறிப்பிட்டிருக்கிறார் அறிவியல் சிந்தனைகளை தேவாரமும் திருவாசமும் கூறுவதை காண முடிகின்றது கலிலியோ கூற்றை கமலர் கூறியிருப்பது வியப்பு இயந்திரம் பற்றிய கருத்துக்களை சங்க இலக்கியங்களில் தேடி பார்க்க முடிகின்றது அணு பற்றிய கொள்கைகளை அவ்வை பாடல் வழியாக உணர முடிகிறது நீர் சுழற்சி வள்ளுவம் கூறியிருப்பதையும் உணர முடிகிறது அடுத்தது பிற துறை கருத்துகள் மொழி மொழிபெயர்ப்பின் மூலமாக பிற துறை கருத்துக்களையும் ஒப்பிட்டும் சிந்தித்தும் பார்க்க முடிகிறது விண்ணியல் அறிவு குறித்து திருவாசகத்திலும் சங்க இலக்கியத்திலும் திருக்குறளிலும் படிக்க முடிகிறது வானூர்தி குறித்து புறநானூற்றிலும் சிலப்பதிகாரத்திலும் காண முடிகிறது பொறியியல் துறை குறித்த கருத்துக்களை பதிற்றுப்பத்திலும் புறநானூற்றிலும் தேட முடிகிறது கனிமவியல் தேடலை சங்க இலக்கியத்திலும் சிலப்பதிகாரத்திலும் காண முடிகிறது மண்ணியல் துறை குறித்த செய்திகளை புறநானூற்றிலும் பார்க்க முடிகிறது அறிவியல் துறை அறிவை வள்ளுவத்திலும் மருத்துவத்துறை அறிவை திருமந்திரத்திலும் சங்க இலக்கியத்திலும் பக்தி இலக்கியத்திலும் சுவைக்க முடிகிறது இவ்வாறு பல துறை அறிவை நாம் மொழிபெயர்ப்பின் மூலமாகவே பெற்றிருக்கிறோம் தமிழுக்கு செழுமை தமிழில் இல்லாத சொல்லும் இல்லை பொருளும் இல்லை இருப்பினும் மொழிபெயர்ப்பு என்ற கலையின் மூலம் தமிழ் இன்னும் கூடுதலாக அடைந்து கொண்டிருக்கிறது என்பது நிதர்சனமே மொழிபெயர்ப்பின் மூலமாக எல்லா துறைகளிலும் புதிய புதிய கலை பெற்று தமிழ் செழுமை அடைந்து கொண்டே இருக்கிறது இன்று எந்த துறை சம்பந்தமான புத்தகங்களையும் தமிழிலேயே கற்கலாம் எழுதலாம் முடிவுரை பிற மொழி சாத்திரங்களை தமிழிலே ஏற்ற வேண்டும் என்ற பாரதியின் கனவு நனவாகிவிட்டது மொழிபெயர்ப்பு கலை வழியாக செம்மொழி தமிழ் வளமை பெற்று விளங்குகிறது என்பது உண்மையே இது நெடுவினா இந்த நெடுவினாவை நம்ம தேர்வெழுதி பார்க்கணும் நன்றி